அதாவது அந்த கொடநாடு மட்டும்தான் வந்து இளங்கவனுக்கு எதிர்ப்பா பேசுறது இல்லை, எங்களால் நாங்கள் இளங்காவால பாதிக்கப்பட்டுக்கிறோம். கொடநாடு வந்து ஒரு கற்பனையான ஒரு பேச்சா ஓடிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ரிசல்ட் வந்து இப்ப நீங்க சொல்றதோ நான் சொல்றதோ இல்ல, அது அரசாங்கம் வந்து விசாரணையில கொண்டு வரும். அப்புறம் அது விசாரணையில எதிர்கட்சி எங்க மேல போலியா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தானா நாங்கள் கோர்ட்டில் சந்திப்போம், அது வேற, அது நிர்வாகத்தில் வேற. ஆனா வந்து இவர் வந்து இளங்கோ அவனுடைய இப்போ டார்கெட் என்னன்னா, நாங்கள் பேசுறது நீங்க என் வாயால சொன்னனால திருப்பி திருப்பி என்னையே கேட்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, கொடநாடு ஒரு கற்பனையான நிகழ்வா கூட இருக்கட்டும், இளங்கோவன் அதில் தலையிடாமல் இருக்கட்டும், நல்லது, எங்களுக்கு சந்தோஷம். எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே யாரும் போயிருக்க கூடாது, அதில் அதிமுக சேர்ந்த யாரும் அதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய வந்து வேண்டுதல். ஆனால் அப்படி நடந்திருந்தால் இப்போ நீங்களாம் பேசுகிறீங்களா, இப்போ இவர் பதவி ஏன் கொடுத்தீங்க, அவங்க உங்கள் அவர் பேர் தான் இருக்குன்னு சொல்லி கட்டத்தை இப்போ கேட்குறீங்க, அது வந்து நிலைமை உருவாக்குறாங்கள, அதுதான் இப்போ நான் கேட்குறேன். இவருக்கு பதவி எதை வேணாலும் கொடுக்கலாம், அது கொடுக்கும்போது பின்னாடி கொடுத்துருக்கலாமே. அன்னைக்கு கூட மனு தாக்கல் இவர் ஒருத்தர் தான் சொன்னாங்க.